அடுத்த நிகழ்ச்சியாக வர இருப்பது யாழ் கல்வி வலய சேவைக்கால ஆசிரியர் ஆலோசகர் முதுகலைமானி அகல்யா ராஜபாரதி அவர்களின் நிருத்திய கீதாலய மாணவிகள் சப்தயுகா கான்ஸ்டன்டைன் லூட்ஸ் கனுஷ்யா யோகேஸ்வரன் மொரின்சா ஸ்ரீஸ்மோ மொரிஸ் ஆகிய மாணவர்கள் வழங்குகின்ற வரவேற்பு நடனம் இப்போது வர இருக்கின்றது. Me
ஆசிரியராக கடமையாற்றி லண்டனுக்கு புலம்பெயர்ந்து லண்டனை சங்கீதாலயா எனும் கலைக்கூட்டத்தை ஸ்தாபித்து வாய்ப்பாட்டு வயலின் இசையை கற்பித்து வருவதோடு பல நடன அரங்கேற்றங்களுக்கும் மிருதங்க அரங்கேற்றங்களுக்கும் பாடி வருகிறார். பல மாணவர்களுக்கு வாய்ப்பாட்டு வயலின் அரங்கேற்றங்கள் நிகழ்த்தியோடு 40க்கு மேலான மாணவர்களை லண்டன் ஓஃபால் பரீட்சைக்கு தோற்றுவித்து டிப்ளோமா முடிக்க வைத்து சங்கீத கலா ஜோதி என்ற பட்டத்தினை பெற்றுக் கொடுத்துள்ளார். கிழக்கு லண்டனிலே நால்வர் தமிழ் கலை நிலையம் அருணோதயம் போன்ற பாடசாலைகளில் சுமார் 26 வருடங்களாக கற்பித்து வருகிறார். இந்த பாடலுக்கு மிருதங்கம் வாசிக்க வருபவர் செல்வர் ரொஷான் மோகனகுமார். இவர் காலேஜ் என்ற ஸ்ரீ ஆனந்த நடேசன் அவர்களிடம் மிருதங்க அரங்கேற்றம் பெற்றவர். ஸ்ரீமதி சுமீர்த்த கலா கடாட்சம் அவர்களிடம் இசை கற்று அடுத்த மாதம் டிப்ளோமா பரீட்சைக்கு அவர் தோற்று இருக்கின்றார். இப்போது நாங்கள் அந்த கர்நாடக இசையை கேட்டு மகிழ்வோம். மல்லிகையோ வேறு மாமலரோ கண்டரடி இணைத்து வாய்த்த மலரின்
சுகீர்த்த கலா கடாட்சம் அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தவர் எங்களுடைய ஜெர்மனியில் இருக்கின்ற இசை கலை மாமணி தர்மினி தில்லைநாதன் அவர்கள், அவருக்கும் இந்த இடத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாடல் இவர் பாடுகின்ற போது நீங்கள் கவனித்திருப்பீர்கள், சரியான காய்ச்சல் உடல் முடியாத நிலையில் கூட நான் கேட்ட காரணத்துக்காக விபுலானந்த அடிகளாருடைய இந்த நிகழ்ச்சி நான் எப்படியும் செய்து தந்துவிட வேண்டும் என்று ஒரே அடியாக அவர் அதை கவனமாக இருந்து இதை பாடியிருக்கிறார். அப்படி இருந்தும் அவருடைய சுகையினம் காரணத்துடன் கூட இப்படி அவர் பாடியதற்கு நான் இதைவிட நன்றிக்கு மேலே என்ன சொல்ல முடியும். நன்றி என்ற வார்த்தையை தான் நான் சொல்ல முடியும். மிக சிறப்பாக இருந்தது இந்த பாடல். நாங்கள் கலந்துரையாடலில் இது பற்றி மேலும் பேசுவோம். இப்போது நடக்க இருப்பது முதுகலை மாணி ஆய்வில் இளைஞரும் இசைக்கலை மாணியுமான திவ்யமணி மகாலிங்கம் அவர்களுடைய மாணவி செல்வி நிருஷா ராதாகிருஷ்ணர் ஒரு பாடல் இசைக்க வருகிறார்.
இவர் வெள்ளவத்தை திவ்ய நாதலயம் என்ற மாணவியும் கொழும்பு சைவ மங்கையர் மகளிர் வித்யாலய 2022 வணிகப் பிரிவு மாணவியும் ஆவார். இவர் சுவாமி விபுலானந்த அடிகளார் பற்றி பாடலை இசைக்க வருகின்ற இணைந்து கொள்ளுங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இந்நிகழ்ச்சியில் என்னை இணைத்துக் கொண்டமைக்கு நன்றி. இன்று நான் உங்களுக்காக சுவாமி விபுலானந்தரின் கங்கை விடுத்தோலை எனும் உரை பகுதியிலிருந்து சில வரிகளை பாட வந்துள்ளேன். எழுத்தறிந்து கலை பயின்றோனின் தமிழினிய நூல் இத்தனையோ அத்தனையும் எண்ணி ஆழம் கண்டோன். எழுத்தறிந்து கலை பயின்றோனின் தமிழினிய நூல் இத்தனையோ அத்தனையும் எண்ணி ஆழம் கண்டோன். பழுத்த தமிழ் உலமையினோர் பேரவையில் முந்தும் பணிந்த மொழி பெரும் புலவன் கனிந்த குணநலத்தான். பழுத்த தமிழ் உலமையினோர் பேரவையில் முந்தும் பணிந்த மொழி பெரும் புலவன் கனிந்த குணநலத்தான். எழுத்தறிந்து சொல்வகையின் சொற்றொகையின் சொல் நடையும் உணர்ந்தோன். சொல்லவல்லான் சொற்சோராம் தூயனறியாழன். சொல்வகையின் சொற்றொகையின் சொல் நடையும் உணர்ந்தோன். சொல்லவல்லான் சொற்சோராம் தூயனறியாழன். பல்வகைய நூற்கடலுள் படிந்துண்மை மணிகள் பலபடுத்து திரட்டி வைத்த பண்டாரம் போல்வான். பல்வகைய நூற்கடலுள் படிந்துண்மை மணிகள் பலபடுத்து திரட்டி வைத்த பண்டாரம் போல்வான். எழுத்தறிந்து கலை பயின்றோனின் தமிழினிய நூல் தமிழினிய நூல் தமிழினிய மிக்க நன்றி அம்மா. மிக சிறப்பாக இருந்தது உங்களுடைய பாடல். இதை பற்றி நாங்கள் பிறகு பேசுவோம். மிக்க நன்றி. உங்களை வழிபடுத்தி உங்களுக்கு கற்பித்த ஆசிரியர் திவ்யமணி அவர்களுக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப இறுதியாக ஒரு ஒரே ஒன்று ஒரு சிறுவன் சொல்ல போகின்ற இவர் மட்டு ஏறாவூர் தமிழ் மகாவித்யாலயத்தில் கல்வி பயிலுகின்ற மாணவன் செல்வன் மோகனதாஸ் துவாரகேஷ் விபுலானந்த அடிகளார் பற்றி உரையாற்ற தருகின்றேன். எனது பெயர் மோகனதாஸ் துவாரகேஷ். நான் மற்ற பேராக தன்மகாவித்யாலயத்தில் தரம் 11 கல்வி கற்கிறேன். நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏறாவூர் நகரில் இருக்கிறேன். என்னுடைய பெற்றோரை அறிமுகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். என்னுடைய தாயின் பெயர் நிலோகினி. என்னுடைய தந்தையின் பெயர் மோகனதாஸ் நான் உங்களுக்கு தற்போது விபுலானந்தரை பற்றி ஒரு பேச்சொன்றை ஆற்றலாம் நினைக்கின்றேன். தோன்றின் புகழ்தன் தோன்றுக அகதிலார் தோன்றலே தோன்றாமே.
இவ்வுலகிலே தோன்றியவர்களின் அகலர் புகழோடு தோன்றி மறைந்தும் அவர்களின் பெயர் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றது. இவர்கள் ஆற்றிய சேவையின் காரணத்தினாலே இன்றும் மக்களின் மனதிலே இவர்கள் நினைத்து நிற்கின்றார்கள். இவ்வாறானவர்கள் தமது தாய்மொழியையும் சமயத்தையும் வளர்க்க பாடுபடுபவர்களே சுவாமி விமலானந்தரும் ஒருவர். இவர் ஈழத்திருநாட்டில் பிறந்த அறிஞர்களை இன்றும் அறியாதவர்கள் திகழ்பவர். ஈழத்தின் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு என்னும் நகரத்தில் உள்ள காவேரியில் சாமி தம்பி இருக்கும் கண்ணம்மையாருக்கும் திருமகனாக 1892 மாதம் 27 இவருக்கு தாய் தந்தையே இட்ட பெயர் மயில்வாகனம். இவர் இளமையில் இருந்திய கல்வியை ஆர்வத்துடன் பெற்று வந்தார். கல்முனை மெதடி ஆங்கில பாடசாலையில் மட்டக்களப்பு புனித மிக்கேல் கல்லூரி என்பவற்றில் தனது கல்வியை பெற்றார். பின்பு புனித மிக்கேல் கல்லூரியிலே ஆசிரியராகவும் கடமை புரிந்தார். அதன் பிற்பாடு கொழும்பில் உள்ள ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் சேர்ந்தார். 1912 பயிற்றப்பட்ட ஆசிரியர் என்ற தகுதி கிடைக்கப்பெற்றது. மீண்டும் மட்டக்களப்பு புனித மைக்கேல் கல்லூரியில் ஆசிரியராக சேவையில் அமர்த்தப்பட்டார். கொழும்பு அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் 1915 சேர்ந்து விஞ்ஞான பயின்று 1916 இப்பாடத்தில் டிப்ளோமா பட்டத்தையும் பெற்றார். மதுரை தமிழ்ச்சங்கம் நடத்திய பரீட்சையில் தோற்றி பண்டிதர் என்ற பட்டத்தையும் பெற்றார். இலங்கையில் இருந்து பண்டிதர் என்ற பட்டத்தை பெற்ற முதலில் பெற்ற பெருமையின் இவரையே சார்ந்து 1920 லண்டன் பல்கலைக்கழக பிஎஸ்சி பட்டதாரியானார். தமிழ் சமஸ்கிருதம் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். கலைஞர் ஆராய்ச்சியாளர் கல்லூரி அதிபர் பல்கலைக்கழக பேராசிரியர் ஆங்கில தமிழ் சந்திரிகைகளின் ஆசிரியர் என பல்துறைகளில் தம்மை ஈடுபடுத்தி சிறப்பாக நமது கடமையை ஆற்றினார். மட்டக்களப்பிலே சிவானந்த வித்தியாளர் என்னும் பள்ளியை நிறுவினார். அதன் அதிபராக கடமையேற்று சிறப்பாக வழிநடத்தி வந்தார். மேலும் மாணிப்பா இந்துக்கல்லூரி யாழ்ப்பாண சம்பந்தியார் கல்லூரி என்பவற்றில் ஆசிரியராகவும் திருகோணமலை இந்துக் கல்லூரியின் அதிபராகவும் கடமை புரிந்தார். வேறுபாடுகள் ஏற்ற கடமை புரிந்தார். திருகோணமலை மட்டக்களப்பு என்னும் இடங்களில் பல பாடசாலைகளை கட்டுவித்து ஆரம்பித்து வைத்த பெருமையை இவருக்கு உரியதாகும். இந்தியாவில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலங்கை பல்கலைக்கழகம் என்பவற்றில் முதல் தமிழ் பேராசிரியராக கடமையாற்றினார். உலகின் முதல் தமிழ் பேராசிரியர் இவரே ஆவார். தமிழ் மக்கள் மொழி வரலாறு பண்பாடு என்பவற்றின் சிறப்பினை உணர்ந்து அவற்றை பின்பற்றி பாட வேண்டும் என்பது மிகுந்த விருப்பம் கொண்டவர் இதனால் பல கட்டுரைகள் நூல்கள் மொழிபெயர்ப்புகள் என்பவற்றை மேற்கொண்டார். தமிழுடன் விஞ்ஞானத்தை இணைக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் மொழியில் விஞ்ஞானம் பற்றிய கட்டுரைகளை எழுதினார். இசை பற்றிய ஆய்வு செய்து யாழ்நூல் என்னும் அரிய இசை தமிழ் நூலினை தமிழ் மொழிக்கு தந்துள்ளார். அது மட்டுமின்றி மதங்க துளாமணி என்னும் நாடக தமிழ் நூலினையும் எழுதி தமிழ்கலை வளர்ச்சிக்கு பெரும் தொண்டாற்றியுள்ளார். இயல் இசை நாடகம் என்பவற்றில் தேசி பெற்றிருந்தமையால் இவரை முத்தமிழ் வித்தகர் என எல்லோரும் போற்றினார்கள். யாழ்நூல் பற்றி இவரின் பாரத நாட்டு மாணவர்களின் உள்ளார். வாழி தமிழர் புகழாள் ஞானமெல்லாம் வேலிசெய்தில் யாழ்நூலை பரப்பி வாழியரும் வித்தகனால் தான் எங்கள் முழானந்த பெயர்கள் வர்த்தகனால் எம் அவன் சுவாமி அவர்கள் தமது வாழ்க்கையை தமிழுக்கும் சைவத்திற்கும் அர்ப்பணித்து உள்நோக்கம் செயற்பட்டு வந்தார். மக்களிடையே நடைமுறையில் உள்ள வேறுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் என்பவற்றை அடியோடு மறுத்தார். இந்தியாவில் இருக்கும் போது தனது நண்பர் ஒருவர் இறந்த செய்தி கற்று உயர்த்து எழுதிய கவிதைகளை கங்கை விடுத்த ஓலை என்னும் அழைக்கப்பட்டது. இதில் கங்கை நதியை உதாக பயன்படுத்தி பாடியுள்ளார். இவர் இந்தியா சென்று சமய தமிழ் துறைகளை நன்றி கற்றி அங்கு பல தொண்டுகள் ஆற்றியுள்ளனர். 1924 பாரதத்தில் உள்ள ராமகிருஷ்ண மடத்தின் உறவியாகிய போது விழானந்தர் எனும் நாம் பெற்றார். அடிகளாக 55வது வயதில் உலக வாழ்வை நீத்தார். அதாவது 19ஆம் திகதி ஆடி மாதம் 1947 இவரது உயிர் பிரிந்தது. அடிகளாரின் சமாதி மட்டக்களப்பு சிவானந்த வித்தியாலய வளர்ச்சி அமைந்துள்ளது. இவரது நினைவாக மட்டக்களப்பில் நிறுவப்பட்ட விபுலானந்த மணி மண்டபம் விபுலானந்த இசைக் கல்லூரி என்பன இன்றும் மிக கம்பீரமாக காட்சியளிக்கின்றன. இலக்கு மக்களுக்கு இவர் ஆற்றிய தேவையினை பாராட்டி இலங்கை தேசிய வீரர் வரிசையில் ஒருவராக இவர் சேர்த்துள்ளது. இத்துடன் நாட்டில் உள்ள பாடசாலைகளிடையே கொண்டாடப்படும் அகில இலங்கை தமிழ் மொழி தினம் இவரது மறைவு தினமாக இதை கொண்டாடப்படுகிறது. இவை இவரின் சேவையினை சிறப்பினை உழைத்து நன்கு எடுத்துக்காட்டுகிறார். வெளியினர் அதிகையோ வேறெந்த மாமலர் வள்ளல் அடியினை வாய்த்தமிழர் வெள்ளையினரப்பும் அல்ல வேறெந்த மலரும் அல்ல உள்ள தமிழமணி உத்தமனாக இருந்தது வளர்ந்த தமிழ் ஓர்வு பெறுவர். நன்றி. சிறப்பு மிக்க சிறப்பு. வளர்கின்ற சமுதாயம் எதிர்காலத்தில் இந்த சுவாமிகளை பற்றி நீங்கள் தேடி எடுத்து அதை
நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அதை எங்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறீர்கள். அதே ஒரு பெரிய விடயம்தான். பாடம் பண்ணி செய்வது ஒரு வகை, ஆனால் நீங்கள் அதை ஆயத்தப்படுத்தி செய்வது ஒரு சிறப்பு. அதிலும் இந்த மாணவனுடைய ஒரு சிறப்பு, தான் பிறந்த இடத்தில் தான் கல்வி கற்கின்ற இடத்தையும் காட்டி, தன்னுடைய பெற்றோர் யார் என்பதையும் காட்டி தன்னுடைய உரையை செய்தது மேலும் சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.